காடுவிட்டி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் என் முதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுடன் கதாநாயகர்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மேடையில் இருக்கும் பெரியவர்களை எல்லாம் சொல்ல முடியாது, அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை அடைகிறேன். ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி, இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட பாம்பே இருந்து வந்தேன். சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது. இது அது உதவி இயக்குனர் இருக்கும்போது தான் அதை வரமாட்டேங்குது. ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களை நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதை சொல்ல வரும்னு தெரியல. பொதுவாக இந்த படத்தோட கதை சோலை சகோதரர் சோலை ஆர்மோ அவர்கள், அவரும் நாலு தயாரிப்பாளர்கள். முக்கியமாக அந்த நாலு தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில் கண்டிப்பாக தில்லு வேணும். அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அவரை வந்து அது இல்லாமல் அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக எடுத்திருக்கிறார்ல, அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரொடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு மூணு நாள் டைலாக்ஸ் சொன்னார் நம்ம சோலை சகோதர சோலை. அதுக்கு நான் நிறைய கட்ஸ் சொன்னேன். பட் அது சூழ்நிலை எங்களுக்கு நிறைய மழைகள் வந்ததுனால நான் மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல, இல்லைனா இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் அது சோலை சாரே அந்த டைலாக் பேசியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காட்வெட்டி குரு ஐயாவுடைய பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஏற்கனவே அவரை பற்றி நான் அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டிருக்கேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டார். நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநகர். அவர் வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு அது இன்னும் அந்த படத்தில் மிகமாக நல்ல வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா இந்த கதையில் எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எனக்கு மிகப்பெரிய உத்தேகம் கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஆனால் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ் தான். என்ன இல்லை லாஸ் தானே உங்களுக்கு? ஆமாம். ஏன்னா அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க. பட்டு கனல் கண்ட பேச முடியல, கண்ட்ரோலாகி போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு, ரெயின் அப்படிலாம் இருக்குது. ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் ரெண்டு நாள் பேட்ச் ஒர்க்கே நான் நம்ம சோலை மாணிமுத்தன் மேனேஜர் கூப்பிட்டார். அப்போ நான் கிடைக்க முடியாத சூழ்நிலை போச்சு. உதவியாளர் நம்பரெல்லாம் வேணாம், வந்தால் நீங்கள் வாங்க நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்ட பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்று இதை அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நம்மளை தீவிரவாதி என்று சொன்னார்கள். இது முன்னாடி உதவியாளர்களுக்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, வளர்ந்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் ராமனுடைய கலரையே என் ராமனுடைய கலர் வந்து நீலம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளர் கம்பெனி பேரை வைத்து கொண்டு இதுக்கு வர்ணம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த காடுவெட்டி சரியான பாடம் புகட்டும், வாழ்த்துக்கள்.